அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலத்தி கதைக்குள் கதை அமைத்து அடுத்தது என்னங்கிற ஆர்வத்தை தூண்டும் வகையில் அமைந்திருக்கும் ஆயிரத்தோர் அரேபிய இரவுகள் கதை தொகுப்பிலிருந்து நம்ம ஒவ்வொரு கதையாக பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் போன கதையோட தொடர்ச்சியை தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பகுதியில் படகோட்டியான மைதீன் ஜாடியில் அடைக்கப்பட்டிருந்த பூதத்துக்கிட்ட நன்றி மறந்தவர்களின் கதையை சொல்லி அதனால் வரும் விளைவுகளையும் சொல்ல அந்த பூதம் தன்னுடைய தவற உணர்ந்து மனம் திருந்தது எப்படியாவது என்னை வெளியில் விடு நான் உனக்கு நல்லதுதான் செய்வேன் அப்படின்னு கெஞ்சி கூத்தாடுது இதை கேட்ட மைதீன் சரி பாவமாக இருக்குதுன்னு அந்த பூதத்தை ஜாடியிலிருந்து திறந்து விட அந்த பூதமோ மிக பெரிய உருவத்தை எடுத்து பயங்கரமாக சிரிக்குது அதற்கப்புறம் மைதீனை பார்த்து பயப்படாத உனக்கு நான் நிச்சயமா நல்லதுதான் செய்வேன்னு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகுது பல காடுகளை கடந்து மலைகளை கடந்து ஒரு மலையடி வரத்துக்கு கீழே ஒரு ஏரியை காட்டுது அந்த ஏரியில அழகழகான வண்ண மீன்கள் இருக்கு அதை பார்த்ததும் படகோட்டி மைதீனுக்கு மனசு குதூகலமாக போகுது இந்த ஏரியில் இருக்கிற மீன்களை பிடிச்சு விட்டாலே போதும் நம்ம மிகப்பெரிய பணக்காரனாயிரலாம் நினைக்கிறாரு அந்த நேரத்துலதான் பூதம் ஒரு முக்கியமான நிபந்தனையை சொல்லுது அது என்ன நிபந்தனை அப்படின்னா ஒரே ஒரு முறை மட்டும்தான் அந்த ஏரியில வலை வீசணும் அதுல நாலே நாலு மீன்களை பிடிச்சிட்டு போய் அரசர்கிட்ட கொடுத்தாலே போதும் மிகப்பெரிய செல்வந்தன் ஒரு நாளைக்கு நான்கு மீன்கள் மட்டும்தான் பிடிக்கணும்னு அந்த பூதம் நிபந்தனையை சொல்லிட்டு கிளம்பி போயிருது அந்த ஏரியில் இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாம் பல வண்ணங்களில் இருக்குது நல்ல கொளுத்த மீன்களாக இருக்குது அதிலிருந்து நான்கு வண்ண மீன்களை மட்டும் அந்த மைதீன் பிடிச்சுக்கிட்டு கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு அதை பார்த்த அரசன் அவனுக்கு நானூறு தினார்களை கொடுத்து தினமும் இந்த மாதிரி மீன்களை கொண்டு வந்து கொடுன்னு சொல்கிறாரு அந்த மீன்களை கிட்ட கொடுத்து சமைக்க சொல்லும்போது அதை எண்ணெய் சட்டையில் வருத்துக்கிட்டுருக்குறாங்க சமையல்காரி அந்த நேரத்தில் சமையல் கட்டிலிருந்து ஒரு மிக பெரிய பிளவு ஏற்பட்டு அதிலிருந்து ஒரு அழகிய பெண் வைரக்கோளோடு வரா அந்த வைர வைரக்கோளை வைத்து அந்த மீன்களை பார்த்து பேசுகிறா அந்த மீன்களும் தலையை தூக்கி பார்க்குது இதையெல்லாம் பார்த்ததுமே சமையல்காரி மூர்ச்சையாகி விழறா அந்த பெண் பேசியது இதுதான் என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்டு நீங்கள் இருக்க சம்மதமா அப்படின்னு கேட்க அந்த மீன்களும் சம்மதம்னு சொல்லுது உடனடியாக அந்த எண்ணெய் சட்டியை அப்படியே அடுப்பில் கவிழ்த்துட்டு அவள் மாயமாக மறைஞ்சு போகிறாள் அந்த மீன்கள் எல்லாம் அடுப்பிலே கருகி போகுது இந்த விஷயத்தை கொண்டு போய் அரசர்கிட்ட சமையல்காரி சொன்னதும் அரசரால் இதை நம்பவே முடியல நீ ஏதோ தவறு செஞ்சுட்டு இதை மறைக்க தான் இப்படி பண்ணுற அப்படின்னு கோபப்பட்ட அரசர் மறுநாள் படகோட்டி மைதீனை கூப்பிட்டு மேலும் நாலு மீன்களை பிடிச்சிட்டு வர சொல்கிறாரு மைதீனும் போய் நான்கு வண்ண மீன்களை பிடிச்சிட்டு வந்து கொடுக்குறாரு அதே போல் அந்த சமையல்காரி எண்ணெய் சட்டியில் போட்டு அந்த மீனை வறுக்கும்போது அரசர் கூடவே இருந்து கவனிக்கிறார் அவர் பார்த்துட்ருக்கிற சமயத்தில் ஒரு மிக பெரிய பிளவு சமையல் கட்டளை ஏற்படுது அங்கிருந்து ஒரு அழகிய பெண் வைரக்கோளோடு வரா வந்தவளை பார்த்ததும் அரசர் அதிசயிச்சு போகிறாரு அந்த பெண் அந்த சட்டியில் இருக்கிற மீன்கள் கிட்ட என்னுடைய உடன்படிக்கைக்கு சம்மதமா அப்படின்னு கேட்க அந்த மீன்களும் தலையை தூக்கி சம்மதம்னு சொல்லுது இதை கேட்டுட்டு அரசர் ஆச்சரியத்தோடு கண்கள் வெளியே பார்க்குறாரு அதே போல் அந்த பெண் அந்த எண்ணெய் சட்டியை அடுப்பில் கவிழ்த்துட்டு மாயமாக மறைஞ்சி போகிறா அந்த மீன்கள் அடுப்பிலே கருகி போகுது இப்படி இருக்கிற சமயத்தில் இந்த மீன்களில் ஏதோ விஷயம் இருக்குதுன்னு அரசர் படகோட்டி மைதீனை கூப்பிட்டு இந்த மீன்களெல்லாம் எங்கேருந்து பிடிச்சிட்டு வரேன்னு கேட்க மலையடிவாரத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான் மைதீன் அரசர் அங்கே போய் வீரர்கள் கிட்ட இங்கேயே எனக்கு தங்க கூடாரம் போடுங்க இந்த மீன்களுக்கு ஏதோ சக்தி இருக்குது இது என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கணும்னு அங்கேயே கூடாரம் போட்டு தங்குறாரு வீரர்களும் அவர் கூடவே தங்குறாங்க அங்கே இருக்கிறவங்க கிட்ட விசாரிச்சா யாருக்கும் அந்த ஏரியை பற்றியும் மீன்களை பற்றியும் ஒன்றுமே தெரியலை இதனால் என்ன செய்யறதுன்னு தெரியாத அரசர் கால் போன போக்கில் ரொம்ப தூரம் போறாரு அங்கே ஒரு கற்கோட்டையை பார்க்குறாரு அங்கிருந்து ஒரு இனிய கீதம் வருது ஆனால் சோகமான பாட்டு அந்த பாட்டை யாரோ ஒரு வாலிபன் இருக்கிற மாதிரி இருக்குது அந்த கற்கோட்டைக்குள்ளே போன அவர் ஒரு அறையை நோக்கி போகிறாரு அந்த அறைக்குள்ள தான் அந்த பாட்டு வந்துட்டுருக்கு அங்கே போய் பார்த்த அவர் ஒரு அழகான வாலிபன் சோகமாக கண்ணீரோட பாடிட்டுருக்கிறத பார்த்து உனக்கு என்னப்பா ஆச்சு என்ன பிரச்சனை நீ நல்லா தானே இருக்கிற அப்படின்னு கேட்க அவனோ உங்களை எழுந்து வணங்கக்கூட முடியாத நிலையில் நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் என்னை மன்னியுங்க அப்படிங்கிறான் அப்போ தான் அரசர் ஒன்று கவனிக்கிறாரு அந்த வாலிபனோ பாதி மனித உடலாகவும் பாதி கல்லாகவும் இருக்கான் இடுப்பிற்கு மேலே மனிதனாகவும் இடுப்பிற்கு கீழே கல்லாகவும் இருக்கான் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டவ இந்த இடமே விசித்திரமா இருக்கு இங்க வந்து பார்த்தா ஏரியில் வண்ண வண்ண மீன்கள் இருக்கு அந்த அதிசய ஏரியில் இருக்கிற மீன்களை எல்லாம் பொறித்து சாப்பிடவே முடியல ஒரு பெண் வந்து ஏதோ அதிகாரம் பண்றா இங்க வந்து பார்த்தா நீ பாதி கல்லாகவும் மனிதனாகவும் இருக்க இதெல்லாம் எனக்கு குழப்பமா இருக்குன்னு கேட்க அந்த வாலிபன் இப்ப சொல்ல தொடங்குறான் அந்த ஏரியில் இருக்கக்கூடிய வண்ண மீன்களுக்கும் எனக்கும் அந்த அழகிய பெண்ணுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு என் கதை விசித்திரமானது இந்த கதையை கேளுங்க அப்படின்னு அவனோட கதையை சொல்ல தொடங்குறான் கருந்தீவு அப்படிங்கிற இந்த தீவை என்னுடைய அப்பா ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு அவர் இறந்ததுக்கு அப்புறமா நான் தான் அரசனாக இருந்தேன் எனக்கு ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி வச்சாங்க அவள் என் மேலே ரொம்ப அன்பாக தான் இருந்தா ஒரு நாள் நான் கண்மூடி தூங்கிட்டு இருக்கும்போது என்னுடைய தாதி பெண்கள் நான் தான் நினச்சி சில விஷயங்களை பேசினாங்க அதுதான் எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு என்னுடைய மனைவி என் மீது அன்பாக இருக்கிற மாதிரி நடிக்கிறதாகவும் இரவு நேரத்தில் பலரசத்தில் எனக்கு மயக்க மருந்து கலந்து கொடுத்துட்டு என்னை தூங்க வச்சுட்டு அதற்கப்புறம் அவள் அவளுடைய ரகசிய காதலைனை சந்திக்க போகிறதாகவும் சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் காலை நேரத்தில் ஒரு வேரை கொண்டு வந்து என் மூக்கிற்கு அருகில் வைக்கும்போது நான் விழிச்சுக்கிறதாகவும் பேசிகிட்டு இருந்தாங்க இதையெல்லாம் கேட்டு என்னால் நம்பவே முடியல அவங்க சொல்கிறது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு யோசிச்சே நான் அன்று இரவு அவள் கொடுத்த படரசத்தை நான் கொடிக்கவே இல்லை அவள் அதற்கப்புறம் எங்கே போகிறான்னு அவளை பின்தொடர்ந்து போய் பார்த்தேன் ஒரு மரத்தின் மீது ஏறிய அமர்ந்து அவள் போகிறத பார்த்துட்டே இருந்தேன் அப்போ தான் அவள் ஒரு அடிமையின் வீட்டுக்கு போனாள் அந்த பெண்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான் அவள் ஒரு ரகசிய காதலனை சந்திக்க போனா இது எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியை கொடுத்துச்சு அதனால கோபப்பட்டனா கையில வாளோட போய் அவளுடைய ரகசிய காதலனை இருளில் வெட்டி வீழ்த்தினேன் அவன் இறந்து போயிட்டான்னு நினைச்சிட்டு அரண்மனைக்கு திரும்ப வந்துட்டேன் கொஞ்ச நேரத்திலேயே அவள் அரண்மனைக்கு வந்தா வந்தவள் தலை முழுக்க மொட்டையடிச்சுக்கிட்டு கருப்பு ஆடை அணிந்து என்னுடைய வீட்டில் இருப்பவர்களில் முக்கியமானவங்க இறந்து போயிட்டாங்க அதனால் நான் துக்கம் அனுஷ்டிக்க போகிறேன் எனக்கு ஒரு மண்டபத்தை கட்டித்தாங்கன்னு நந்தவனத்துக்கு நடுவில் ஒரு மண்டபத்தை கட்டித்தர சொன்னான் அவள் திருந்திருவான்னு நினச்சி நானும் நந்தவனத்துக்கு நடுவில் ஒரு அரண்மனை மாதிரி மாளிகையை எழுப்பினேன் அந்த மாளிகையில் அவள் அடிக்கடி போய் வரதை பார்த்தனா அவளை கண்காணிக்க தொடங்கினேன் அப்போ தான் எனக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு அந்த அடிமை இன்னும் சாகலை அப்படின்னு அவன் அறை வெட்டோடு பிழைத்து போயிட்டான் அவனுக்கு சேவை செய்கிறக்காக தான் அந்த மண்டபத்தை ஏற்படுத்தி அங்கே அவனை ரகசியமாக தங்க வச்சிருந்தாள் இது தெரிஞ்சனா அவளை கண்டிக்க போக அவளோ தன் கையில் இருந்த மந்திர நீரால் என்னை பாதி கல்லாகவும் பாதி மனிதனாகவும் மாற்றிட்டா இந்த நாட்டு மக்கள் அனைவரையும் மீன்களாக மாற்றி இந்த ஏரியில் விட்டுட்டா இப்போ அந்த மண்டபத்தில் அவளும் அவளுடைய ரகசிய காதலன் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய சோக கதையை முடிக்கிறான் அந்த வாலிபன் இதை கேட்டதும் அரசர் அவனுக்காக ரொம்ப பரிதாபப்படுறாரு அப்போ அவன் ஒரு வார்த்தையை சொல்கிறான் அவள் எனக்கு கெடுதல் செஞ்சவ இந்த நாட்டு மக்களுக்கும் எனக்கும் பயங்கரமான கெடுதலை செஞ்சுட்டு அவள் நல்லா தான் இருக்கா ஆனால் யாருக்கும் தீங்கு நினைக்காத நானும் இப்போ இருக்கேன் கடவுளின் எண்ணம் இதுதான் போல அப்படின்னு அவன் வருத்தப்படுற நேரத்தில் அரசர் அங்கே அவனை ஆறுதல் படுத்துகிறாரு நிச்சயமா எதுவுமே நிரந்தரம் கிடையாது கெட்டவர்கள் ரொம்ப நாளைக்கு நல்லாவும் முடியாது நல்லவர்கள் ரொம்ப காலம் கஷ்டப்படவும் தேவையில்லை இது எல்லாமே மாறும் அப்படின்னு ஒரு முடிவோடு அங்கிருந்து கிளம்பி போறாரு அங்கிருந்து போன அரசர் அந்த ரகசிய காதலன் இருக்கும் இடத்தை அடைந்து அவனை வெட்டி வீழ்த்துறாரு அந்த இடத்துல தானே அவனை போல மாறுவேடமிட்டு படுத்துக்கிறாரு இருட்டு நேரமாக இருக்கு விளக்கையும் அணைச்சிடுறாரு அந்த நேரத்துல அந்த வாலிபனின் மனைவி வரா வந்தவள் இவன்தான் தன்னுடைய ரகசிய காதலன்னு அவன்கிட்ட பேச வரும்போது அரசர் அவகிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறார் உன்னுடைய கணவனை இப்படி பாதி கல்லாகவும் பாதி மனிதனாகவும் மாற்றி வச்சிருக்கையே அது இல்லையா அவனுக்கு சாப விமோசனம் கொடுத்துரு நம்ம இருவரும் தான் சேர்ந்துருக்கிறோமே அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு குரல் மாற்றி பேசுகிறாரு உடனே அவளும் அவனை மாட்டணும் அப்படின்னா இந்த குடுவையில் இருக்கக்கூடிய மந்திர நீரை தெளித்தா போதும் அப்படின்னு சொல்கிறான் உடனே அரசர் அந்த அடிமையின் குரல்லையே பேசத் தொடங்குறாரு சரி அந்த ஏரியில் இருக்கிற மீன்களை எப்படி மக்களை மாற்றுறது அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்க அதற்கு அவள் மீண்டும் அந்த குடுவையை காட்டி இதில் இருக்கிற மந்திர நீர் தான் அதற்கும் வழி அப்படின்னு ஆசையாக பக்கத்தில் வரும்போது அவளை வெட்டி வீழ்த்துறாரு உடனே அந்த குடுவியில் இருக்கக்கூடிய மந்திர நீரை எடுத்துகிட்டு போய் அந்த வாலிபன் மீது தெளிக்கிறாரு அவன் சாதாரண இளவரசனாக உருவாகிறான் மீண்டும் அந்த ஏரிக்கு போய் அந்த மீன்கள் மீதும் தெளிக்க அவர்கள் நாட்டு மக்களாகவும் அது மிக பெரிய சிறந்த நாடாகவும் உருவாகுது அதற்கப்பறம் அந்த கருந்தீவு இளவரசன் அரசருக்கு ரொம்பவும் நன்றி கடன் பட்டவனாக இருக்கான் தான் கிட்டே இருக்கிற செல்வங்களில் பாதி அவருக்கு கொடுக்குறான் அப்பதான் அரசர் ஒன்று சொல்கிறாரு இது அத்தனைக்கும் காரணம் அந்த படகோட்டி மைதீன் தான் அவன் மட்டும் வண்ண மீன்களை கொண்டு வரல அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு விஷயம் இருப்பதே தெரிஞ்சிருக்காது அதனால் அவனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு அந்த படகோட்டி மைதீனை அரசவைக்கு வர சொல்கிறாரு வந்த அவருக்கு இரண்டு பெண்கள் இருக்கிறத கேள்விப்பட்ட அரசர் அவருடைய மூத்த பெண்ணை தான் திருமணம் பண்ணிக்கிறாரு இரண்டாவது பெண்ணை கருந்தி இளவரசன் திருமணம் பண்ணிக்கிறான் இப்போ செம்படவன் மிக பெரிய செல்வந்தனாகவும் இளவரசனுக்கும் அரசனுக்கும் மாமனாராகவும் மாறிப்போயிருந்தார் இந்த இடத்துல ஷராஜத் ஷாரியருக்கு கதை சொல்லதை நிறுத்திட்டு இதைவிட சிறந்த கதை கூலிக்காரனுடையது அதை நான் உங்களுக்கு அடுத்த இரவு சொல்கிறேன் அப்படின்னு முடிக்கிறா நம்ம அந்த கூலிக்காரனுடைய கதையை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நன்றி